தேவதூதன் அவளது ஒரு ஒரு மனிதனை காண்பித்தாராம். அப்ப பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மகிமையில கொஞ்சம் கம்மியா ஒருத்தருக்கு இருந்துச்சு. நான் அது யாருன்னு பார்த்தேன், த ஷார்ட் அண்ட் தின் மேன் பவுல் அப்படின்னு. அந்த காலத்தில் விட்ட புருடாவை இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு விடுறீங்களே, நியாயமா? ஏன்ப்பா எனக்கு பிள்ளை இல்லை? கவலைப்படாதப்பா, உன்னை போல பிள்ளை இல்லாத அநேக பிள்ளைகளுக்காக உன்னை கண்ணீர் வடிக்கிறதுக்காக கர்த்தர் அந்த பாதையில் கொண்டு போகிறார். பிஜேசிக்கு சொம்பு தூங்கினதை விட்டு இப்போ மோகன் சிங்கு தொங்க போயிட்டார்ப்பா. அடுத்துனாப்பா டி மோகன் சொல்லுவியா? பைபிள்னு ஒன்று இருக்கு, அது என்னைக்காக முன்ன பின்ன எடுத்து வாசிக்கிறீங்களா? அவரை பொறுத்தவரைக்கும் ஆண்டவரோட பிள்ளைனா டிஜே திலகரன், மோகன் சி லாசராஸ், டி மோகன், ஜபகுமார். ஆ கமாலியல், அடங்க மாட்டீங்களே நீங்க. அவர் சவுண்டா சத்தியத்தை சொல்றாரு, அவர் ஏன் அடங்க சொல்ற? சவுண்ட் டாக்டர்னா? சரி, அடுத்த பதவியில் யூதாஸ்காரியத்து நல்லவன்னு சொல்லியிருக்காருப்பா இவரு. அவர் ரிசீஷனில் அவர் யூதாஸ் காரியத்து பிளான் பண்ணி நல்ல விதத்துக்கு ஆண்டவரை போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி விட்டுறாருப்பா. அடுத்த வீடியோவில் பலமாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், இது அதை விட பலமாக இருக்கும். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. அப்போ நான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னப்பா இவரா? இவர் மோகன் சிவோட அடிச்சோடையும் டி மோகன் அடிச்சோடையும் பின்பற்றதான் அழைக்கப்பட்டிருக்காரு. கரெக்டு தான், ஆனால் இவர் அவருன்றாரு எவரு? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவ நம்ம போல பாடுபட்டபடினால அந்த அடிச்சோட நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். எப்பா கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டாரு? ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டா எல்லாம் சூப்பர்னு அர்த்தம்ல, மக்கள் அப்படியே சூப்பர் இருப்போ இன்னும் வசூல் இப்படி கக்கரா இருப்பா அப்படின்னு நினைப்பாங்கள்ல. கிறிஸ்து வசனத்தை படிக்கிட்டா, 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நல்லா கேட்டீங்கப்பா, உங்களுக்காக அவர் பாடுபட்டார். நம்மை போல பாடுபட்டாராம். நீ என்ன பாடுபட்ட? எங்க மீட்டிங் போனாலும் ஏசி போட்ட நல்ல ரூம் தரணும், நல்ல சாப்பாடு தரணும், என்ன பாடு? எங்க போனாலும் ஃப்ளைட்டு, சொகுசு காரு, குரூஸ் கண்ட்ரோல் இருக்க காரு, என்ன பாடுபட்ட? கிறிஸ்துவ நம்மை போல பாடுபட்டாராம். பவுல் சொல்றாரு, ஒரு வசனத்தை சொல்றாரு, கலாத்திய 6:17 நீங்க வாசித்து பார்ப்பீர்களா? கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். ஒரு ஒரு பெரிய சவாலான பிரசங்கம் இது. இவருக்கு எல்லாமே சவால் தான், பிரசங்கம் தான். நிருபத்தில் மக்களுக்கு எழுதி விட்டா அது வந்து பிரசங்கம் இல்லை. சரி சரி சரி. எப்பா நம்ம பாலனை இயேசு கிறிஸ்துவோட அச்ச அடையாளங்களை தரிச்சிருக்கிறாரு, நீங்கள் யாரோட அச்ச அடையாளங்களை பின்பற்றுறீங்க? நான் அவரை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பின்பற்றுங்க, ஏன்னா நான் அவர் அடிச்ச விடல நடந்து போறேன், நீங்களும் என் பின்னாடி அப்படியே வாருங்க. கமலியல் சொல்றாரு அத. எப்பா அது அவர் சொல்லப்பா, பாலன்ன சொன்னதா இவர் சொல்றா போல. அதான பார்த்தேன் கமலியல் ஐயா, அதெல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா என்ன ஆவறது? அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது. இயேசு 40 குறைய ஒரு முறைதான் இயேசு அடிக்கப்பட்டார். ஆனா பவுல் 40 குறைய 5 முறை அடிக்கப்பட்டார். இப்ப என்ன ஆண்டவரோட பவுல் பெரிய ஆள்னு சொல்ல வரீங்களா? என்ன இல்லையா, பவுல் உயிரோட இருந்தா என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? கிழிச்சிக்கின்னு ஓடி இருப்பாரு. அது வேற இன்சிடென்ட்ப்பா. பெரம்போட வருவான் கேட்கலாம் மாட்டாரு, சின்னாடி குடிய வச்சு போட்டு 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 கிழிச்சு விட்டுருப்பாரு. ஆண்டவர் என் கூட வந்து நீ தகுதி பத்தி பேசுறேன்னு சொல்லி பலா பலம் அடிச்சிருப்பாரு. கப்பச்சேதங்கள் நிர்வாணங்களில இருந்தேன். நான் இடையில ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும் போது சொன்னேன், டிஜேஸ் தினகரன் அங்கிள் கத்தர் மூணாவான குரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். எப்பா வேதத்தில் பாலனை எழுதும் போது ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், அவர் மூன்றாவது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொல்லி எழுதுனா படிச்சிருக்கேன். ஒருவேளை அவர் தான் டிஜேஸ் தினகரன் கூட சொல்லுவார் போல கமாலியல். அப்பொழுது ஒருத்தரையா கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் தேவதூதன். அவளது ஒரு ஒரு மனிதனை காண்பித்தாராம். அப்போ பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மகிமையில கொஞ்சம் கம்மியா ஒருத்தருக்கு இருந்துச்சு.
நான் அது யாரும் பார்த்தேன், தி ஷார்ட் அண்ட் தின் மேன் பவுல் அப்படிங்க. சோ டேய் அப்பா, டிஜே ஐயா அந்த காலத்துல விட்ட புருடாவ இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு விடுறீங்களே, நியாயமா? இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான மகிமையில கொஞ்சம் தான் கம்மியா பவுலு. சரிதான், அதுல வேற தேவதூதன் கையை பிடிச்சி கூட்டு போய் காட்டினானா அவர் மருமகளுக்கு. தேவதூதன் கையை பிடிச்சி படியிலேருந்து இறக்கி ஓடி வந்து கார் பேம்ப்ளெட்டை காமிச்சு என்ன கார் வேணும்னு கேட்குறான். மாமனாருக்கு தேவதூதன் கையை கூட்டு போயிட்டு தின் மேன் பவுல் மகிமையை காமிச்சாரு. அப்பா ஐயோ, இப்போ தெரிதா இந்த கமலியல் யாரோட அடிச்சோட ஃபாலோ பண்ணிட்டாருன்னு? டிஜேஸு குட்டையா ஒரு புள்ளியா ஒரு மனுஷன் தான். யார் பார்த்தேன்? இயேசுவை போலயே இருக்கிற ஒரு மகிமையை பார்த்தேன் அப்படின்னு பரலோகத்தை குறித்த அனுபவத்துல தினகரன் அங்கிள் எழுதுகிறார். பா, இயேசுவை போல ஒரு மகிமையை பார்த்துட்டாராம். அங்க கொஞ்சம் குறைய இப்போ இங்க லெவல் ஆயிடுச்சு. இயேசுவை போல ஒரு மகிமையை பாலில் பார்த்தாரு, அதை இவரு பார்த்தாரு. ம், சரி. பாவம் பண்ணுவோம் பீட்டர் அல்ல யோவா, நீ உள்ள பாவம்ப்பா. பாவம் பண்ணிட்டாங்க, அதனால இயேசுவை போல மகிமை அவங்களுக்குலாம் இல்லை. இதில் ஹைலைட் என்னென்னா, ஒரு இடத்துல பாலையும் பர்ணபாவையும் கிட்டத்தட்ட அவங்க கடவுளுக்கு நிகராக வச்சு பூஜை போட ஆரம்பித்த உடனே இவங்கெல்லாம் சட்டைக்கிட்டலாம் கிழிச்சிட்டு நாங்களும் உங்களை போல ஒரு மனுஷன் தான் அப்படின்னு ஓடுவாங்க. அப்பேற்பட்டவரை கொண்டு வந்து இயேசுக்கு நிகராக்கி என்ன சாதிக்க போகிறீங்க மிஸ்டர் கமாலியல்? என்ன புத்தி இருக்கு உங்களுக்கு? மக்களுக்கு நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? அந்த மக்களும் அதை கேள்வி கேட்காம பார்க்குறாங்களே, நீங்களாம் எங்க போய் சேர போறீங்க? சொன்னாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு எனக்கு போராட்டம், ஏன் இவனுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து எல்லாம் வருது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு ஆபரேஷன், வியாதி, பலவீனம், மரண போராட்டம், குடும்பத்துல இழப்பு, நஷ்டங்கள், ஏழனுக்கு இவ்வளவு பாடு எதுக்கு? அவ்வளவு பாடா? என்னப்பா பாடு? பிஜே சிங்காவது சூசைஸ் சொல்ல போய் அடிச்சு கை காலை உடச்சி எல்லா இடத்துலையும் ஃப்ராக்சரு ஆப்ரேஷன் பண்ண வச்சிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய மாம்பழம் ஸ்வீட்னா சாப்பிட்டுருப்பாரு, சுகர் இது இல்லை, அதனால வந்து பாடாக இருக்கும், வாயை கட்டிருக்கணும். ஏன்பா, அவர் தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சு ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி கோரமான விதத்தில் பல விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கு. சொகுசாக வாழ்றதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் பாடா? இதுக்கு பேர் பாடு. அவ்வளோ பாடு அனுபவிச்சிட்டாரு. அது ஏன்னு வேற ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஏசப்பா தரிசனமாகி சொன்னார், அவர் மத்தியில் பிரத்யட்சமாகி ஏசாமி சொன்னார் தினகரன்ட்ட, உனக்கு இந்த பாடுகளை அனுமதிக்கிறதுக்கு எனக்கு வேதனையாக தான் இருக்கு, ஆனால் நீ இது வழியா த்ரூ திஸ் இது மூலியமா நீ போனாதான் அப்படிப்பட்ட வருகிறவர்களை நீ என்னண்டையும் திருப்புவாய், கிறிஸ்துவுக்குள்ளையும் அவர்கள் மாறுவார்கள், என் அன்பை உண்மையா உன்னால வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனப்பா, என்னண்டையும் திரும்புவாய், கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் மாறுவார்கள். சொன்னது கிறிஸ்து இல்லையா? அப்போ கிறிஸ்துவோட தம்பியா இருக்கும். சரி, பாடுபட்டாதான் பாடுபடுற மக்களை காப்பாற்ற முடியும், இது என்ன லாஜிக்கு? அதாவது விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரம் பண்றவங்களும் சுயசேச சொல்ல முடியும். இவரோட கணிப்பு படி என்னப்பா டேலண்ட் உனக்கு? அவரு கூட இவ்வளவு பெருசா பேசிக்க மாட்டாரு, நீ நாளா ரொம்ப தூக்குறப்பா. ரொம்ப தலையாடுறது. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, மோகன்சி குழந்தை இல்லாமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் வரவங்களுக்கு ஆறுதலாக இருக்கதா அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு மகளை தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது எதுக்கு? அதை கூட ஓப்பனாக சொல்ல மாட்டார், மறைமுகமாக வச்சுப்பார். உங்களை ஏன் இந்த கடன் பிரச்சனையில் கத்தர் அனுமதித்தா? உங்களை போல எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் இருப்பார்கள், சொல்லுவாங்க பிரதர் மறித்து போகலாம் என்பதாக நினைக்கிறேன், தற்கொலை பண்ணிடலாம் நினைக்கிறேன் சொல்லுவார்கள். பிரதர் இதெல்லாம் விஷயம் இல்லை, எனக்கு இவ்வளவு கடன் இருந்தது, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நிந்தைகள் இருந்தது, கத்தர் என்னை நிறுத்தி இதில் விடுதலை அளித்து என்னை சாட்சியா என்னை அவரை பின்பற்ற வைத்திருக்கிறார், இது எம்மாத்திரம் என்று உங்களை குறித்து சொல்லுகிறதற்காக உங்களை கத்தர் அனுமதிக்கிறார். தண்ணி குடிப்பா, தண்ணி குடிப்பா. சொன்னா நம்பிடுவாங்கன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பேசுனீரா போல. சரி, அப்போ கடன்லாம் போய் கஷ்டப்படுறது எதுக்குன்னா, அடுத்தவன் கடன் போடும்போது அவனுக்கு ஆறுதலாக பேசுறதுக்கா?
அப்போ நிறைய லோன் வாங்கி கஷ்டப்பட்டோம்னா உன்னத்தை கஷ்டப்பட்டு வரும்போது நானும் இந்த கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், சீக்கிரம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கா? அப்போது பால் வந்து மனைவி புருஷன் எப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை எழுதுறாருனா அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரா? நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க அவர் மறைமுகமாக கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு. ஆண்டவர் வேணும்னு என் பிள்ளை இது பாடட்டும் அப்படின்னு சொல்கிற வரா நம்ம அப்பா? பின்ன சொல்ல மாட்டாரா? பாலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வசனம் படிக்குவா? அப்போஸ்தலர் 9:16, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பால் அவருடைய பிள்ளை இல்லையா? அதை இவங்கெல்லாம் சந்தோஷமாக பாக்கியமாக நினைக்கலையா? சிறைச்சாலையில் அடி வாங்குவாங்க, வெளியில் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, நான் ஆண்டவருக்காக அடி வாங்கிட்டேன்னா ஜாலின்னு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? இல்லை அவங்களாம் ஆண்டவரோட பிள்ளை இல்லையா? கமாலியல் சார், பைபிள்னு ஒன்று இருக்குது, அது என்னைக்காக முன்ன பின்ன எடுத்து வாசிக்கிறீங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரோட பிள்ளைனா டிஜே தினகரன், மோகன் சி லாசரஸ், டி மோகன், கமாலியல் ஜபகுமார். அதெல்லாம் நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர்ல. எபிரேயர் 12:10, நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை கொஞ்ச காலத்துக்கு சிட்சிப்பான் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக, ஆனால் இவரோ உங்களை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் படிக்கு முடிவு பரியந்த சிட்சித்து நடத்துகிறார். எப்பா இந்த ஜீசஸ் கால்ஸ் குடும்பம் வந்து வசனத்தை கரெக்டாக படிச்சுட்டு தப்பான விளக்கம் கொடுப்பாங்க, ஆனால் இவரு வசனத்தையே மாற்றி படிச்சிருவாரு. ஏப்பா நீ ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து அதை பார்த்து படிச்சிடலாமே, பெட்டர் இல்லை? இல்லைப்பா பார்க்காம நான் படிக்கிறேன், நான் பெரிய ஆளு காட்டணும்ல. ஏன்னா மக்கள் யாரும் பைபிள் எடுத்து உடனே அந்த வசனத்தை படிக்க மாட்டாங்களே. சரி நாங்கள் படிக்கிறோம். அங்கே என்ன போட்டிருக்குன்னா, நாம் பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை சிட்சிக்கிறார்லாம் இல்லை, முடிவு பரியந்தம் நம்ம கையை பிடிச்சி கூட்டு போகிறாரு. முடிவு பிறந்து அவன் சும்மா அடிச்சுக்கிட்டே சிட்சிக்கினேன், வேலை காட்டினா சிட்சிப்பார். எதுக்கு? நம்ம பிரயோஜனத்துக்காக. இங்கே இல்லை, அங்கக்காக தான் உங்களை கத்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த பாதையில் எந்த பாதையில்? சொகுசார் ரூம் போட்டு கொடுத்தா தான் வருவேன், நல்லா சாப்பிட்டு சாப்பாடு போட்டால் தான் வருவேன். கேளுங்க, அதான் சில சொல்லுவாங்க கார்த்திக் கமாலியல் பிரதர் காணிக்க வாங்க மாட்டார், அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கூப்பிட்டா செலவு ரொம்ப ஆகும், விளையாட்டுலாம் கிடையாது. ஆமாம், எனக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம், ஆனால் நல்ல ரூம் போட்டு தரணும். ஆமின்னு சொல்லுங்கள். நல்ல மைக் செட்டு வைக்கணும், அதுக்கே உங்களுக்கு செலவு பிச்சுட்டு போயிடும். ஆமின்னு சொல்லுங்கள். அங்கே போகிறதுக்கு உங்களை இப்படி நடத்துகிறாரா? அங்கே ஏசி போட்டிருப்பாங்கப்பா, ஏசி ரூம் கேட்குறாங்க. ஓ, அதனால பழக்கிறாங்க. அங்கே போகும்போது அங்கே ஏசி ரூமில் கமாலியல் உட்காருவார். ஸோ ஃபுல் டைம் ஏசி இங்கேயும் பழகிட்டா ஈஸியாக இருக்குன்றதுக்காக பழக்கிறாரு. அங்கே போகும்போது வீடியோலாம் எடுப்பாங்க, அதனால வந்து நல்ல சிஸ்டம் நல்லதாக இருந்தால் தான் அங்கே வருவார். அது இந்த ஐசக்கு த்ரோன் ரூம் சொன்னானே அந்த மாதிரி. சரி இப்போ அங்கே நல்ல சோறு போடுவாங்க, நல்லா தின்னுவீங்களோ இங்கே நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு. இனியும் மக்கள் இந்த மாதிரி ஆட்களை நம்பி அவர் பின்னாடி போகிறீங்கன்னா என்னத்தை சொல்லலை?